எங்க வீட்டுக்கெல்லாம் வருவியா தம்பின்னு உதயநிதியிடம் கேட்ட தாத்தா, தடுக்க வந்த உதவியாளர்கள் கொந்தளித்து பேசிய உதயநிதி, அடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவம், மகனின் செயலால் பாராட்டு மலையை பொழிந்த MK ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, இந்த கொரோனா காலகட்டத்தில் சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலின். மேலும் வெறுமனே நிவாரண உதவிகளை மட்டுமே வழங்கிவிட்டு செல்லாமல் ஆங்காங்கே பொதுமக்கள் கூறும் குறைகளையும் சரி செய்தும் வருகிறார் இவர். மேலும் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று முதல்வரின் கொரோனா நிதிக்காக உதயநிதி ஸ்டாலினிடம் குழந்தைகள் அளிக்கும் நிதியை வாங்கி கொண்டு பதிலுக்கு அதே குழந்தைகளுக்கு பொம்மைகள், சைக்கிள்கள், பேட்டுகள், பந்துகள் என வாங்கி கொடுத்து குழந்தைகளின் மனதிலும் நீங்காத இடம் பிடித்து வருகிறார் உதயநிதி. அந்த வரிசையில் நேற்றைய தினம் சேப்பாக்கம் பகுதி மேயர் சிட்டிபாபு தெருவில் உதயநிதி நிவாரணப் பொருட்கள் வழங்கி கொண்டிருந்த போது 91 வயதான சந்திரசேகர் என்ற பெரியவர் ஒருவர் அவருக்கு பிறந்தநாள் என கூறி, அதனால் எங்கள் வீட்டுக்கு நீ வருவியா தம்பி என உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்க, அப்போது உதயநிதியின் உதவியாளர்கள் ஒரு சிலர் அந்த பெரியவரை தடுக்க முன்வந்தபோது உதவியாளர்களை தடுத்து நிறுத்திய உதயநிதி அந்த பெரியவர் கோரிக்கைக்கு ஏற்ப அவரது வீட்டிற்கே சென்று அந்த தாத்தாவின் மனைவி பத்மாவதியையும் பார்த்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு அந்த இருவரிடமும் ஆசீர்வாதமும் பெற்று அவர்களை வணங்கி சென்றுள்ளார் உதயநிதி. இதனால் தெருவில் போற யாரோ ஒருவர்தானே என நினைக்காமல் அந்த பெரியவரின் ஆசையை நிறைவேற்றிய உதயநிதியின் இந்த செயல் தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களாலேயும் பாராட்டப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விஷயம் தெரிந்த உதயநிதியின் தந்தையான முதல்வர் MK ஸ்டாலின் மகன் உதயநிதியை அழைத்து பாராட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உதயநிதியின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.